இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா முள்ளியங்கிரி பீக்ல நிக்கிறோம். பீக்குக்கு இன்னும் தூரம் இருக்குது, பட் ஆனா பசங்களை அனுப்பிச்சு விட்டாச்சு. பசங்க நாங்க போறோம் அப்படின்னு சரி ஓகே நடங்க இளங்கன்று டயர்ட் ஆகாது அப்படின்றதுனால அதுங்க வாயை திறந்து வேற தூங்குதுங்க, கார்ல டிரைவிங்ல வேற தூங்குதுங்க. பட் நம்மளால முடியல, போகணும்னா போகலாம், பட் இன்னும் நம்ம இதான் செகண்ட் பிளேஸே, செகண்டா சாரி தேர்ட் பிளேஸ், இன்னும் நம்மளுக்கு அஞ்சு பிளேஸ் இருக்கு. அப்புறம் இதுலேயே சுருட்டுற மாதிரி போயிடணும். அது இல்லாமல் ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ தூரம், சுமார் ஒரு திப்பு சுல்தான் கோட்டைக்கு போகிற மாதிரி ஒரு 400-500 படிக்கட்டு இருக்கும் போல் இருக்குது. அதனால வேலைக்கு ஆகாது அது. அப்புறங்க அங்கேருந்து கார் பார்க்கிங் நிற்கிது, அப்படியே கம்ப்ளீட்டாக நின்றுட்டு இருக்குது. எப்படி வந்துருக்குதுன்னு இதுதான் நம்ம இப்போ வந்தால் வழி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மலை, இந்த மலை, இந்த மலை, இந்த மலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கேயும் ஜனங்க இந்த கல் மலையெல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. இந்த கல்லுக்கு நம்ம போவோம். எந்த கல்லுக்கும் போக வேணாம், இங்கேயே உட்காரு. பிள்ளைங்க வந்தால் வேணா வேணால் போவோம். அதுக்கு டயர்டாகி வருங்க, அப்புறம் அதுக்கு தேடணும்ல. ஏஜி பிளாக்ஸ் மேலே போய் பீக்கில் எடுத்துன்னு வரேன்னு போயிருக்குது. ஏஜி பிளாக்ஸ் நீங்கள்லாம் வந்து கீழே எடுங்க, நான் போய் மேலே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஏஜி பிளாக்ஸ், ஆமாம் ஏஜி பிளாக்ஸில் கண்டினியூ பண்ணுவோம், கண்டினியூ ஆகும், அதில் பார்த்துக்குவோங்க. ஒரு 3000 அடி இருந்ததா? ஓ, நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வந்தீங்களாங்க? குட்டி தானே? ஆமா, ஊட்டி 12000 சம்திங் டா. இல்ல 2000 3000 வரும். பெருசு நாலடி ஃபாக் இதெல்லாம் சூப்பர் ஃபாக் ஆச்சு, ஃபாகா இருந்துச்சு. பார் கிளைமேட்டே மாறிடுச்சு, பார் ஃபாக் ஆயிடுச்சு பார். எல்லாமே திருவிழா மேலே தான் கூட ஒரு பங்கு பேர் போக மூட்டை தான் இங்கேயே இருக்கு. போக மூட்டை ஆயிடுச்சு இப்பவே. யாரோ தேனி பிடிச்சு விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க எப்படி தேனி. எங்க காணும் அதுக்குள்ள மறந்துச்சு. காரப்பொறி, காரப்பொறி நான் வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கல. வேணான்னு சொல்றதுல திங்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது பாருக்கு. பேபிமாவோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர், அட்வென்ச்சர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். ஆமா, ஜிப் லைன்ல இந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படி கை கோத்துட்டு போயிருக்கலாம்ல. நீ வந்ததா போயிருந்திருப்ப, நீ தான் வரலையே. அவங்க அலோ பண்ணலையே, நான் தான் சொன்னேன்ல. நான் உட்கார வச்சிருக்கேன் பார், கூடையில எல்லாம் உட்கார வச்சிருந்தேன். இதுதானே போய் பார்த்தா நான் தண்ணீர தள்ளி விடுறது. ஆஹா, அது வேறப்பா. தண்ணிக்குள்ள எப்படி தள்ளி, இதே மாதிரி ஜிப் லைன் தண்ணிக்குள்ள போறது இருந்ததே, தண்ணியில முட்டின் போகுது. அது தண்ணி இல்ல இப்ப, அதனால ஜா உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது? ஃபீலிங் ஒதுங்கிடுங்க. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இளங்கன்றுகளுக்கு நம்ம வழிபடுவோம். நானும் போகிறேன், நானும் போகிறேன், நானும் போகிறேன், நானும் போகிறேன், நானும் போகிறேன். இளங்கன்று என்ன? நானும் போகிறேன். போகலாம், நானும் போகிறேன். ஒரு வயசான தாத்தா பாட்டியெல்லாம் போகிறாங்க, ஏன் நான் போகக்கூடாது? இங்கே பாரு, அவங்க இதில் வராங்க பாரு. அவங்க இதில் வராங்க பாரு. என்னது? எங்க கேமரால தெரியவே இல்லை, போன்ல தான் தெரியுது.
பாப்பா நீ போற ஏரியாவை எடுக்கிறதுக்கு கேமரா அம்மா இருப்பா நீ வேற ஏன்ப்பா இல்லப்பா எனக்கு கேமராவே வேணாம்ப்பா என்னப்பா மௌலியா எடுக்கட்டும் போகும்போது பாதி தூரம் வரைக்கும் கத்தினே தான் போனேன் நீ கத்தின்னு போன அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மூணு பேர் நீங்க போனீங்க இன்னொரு வாட்டி அனுப்புறீங்களா நான் வீடியோ எடுத்துறேன் நான் போக மாட்டேன் சரி ஓகே அடுத்தது போல வாங்க அதுங்க ரெண்டும் போயிடுச்சுங்க ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ் ஹொன்னம்மா ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ் குளிக்கலான்னு பார்த்தீங்க கட்சியில் எப்படி வருது இங்கே எங்கே குளிப்பீங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா இது நம்ம ஊட்டிலாம் போயிருந்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி சிக்மங்களூர் ஹில்ஸில் இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா மேலே அங்கே போய் டாப்பில் நின்று சுற்றி பார்த்தோம்னா சுற்றி ஹில் வா இப்போ இந்த டாப்புக்கு நான் போவேன் இந்த டாப்புக்கா வா போ ஓடலாமா பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு சார் ஆமாம் இது வேணும் பாப்பா அங்கேருந்து நம்ம அப்படியே வலிக்கிட்டே வருவோமாப்பா வா பத்தியா கிளைமேட் மூடி ஆயிடுச்சு பத்தியா இருட்டா தெரியுது பத்தியா அங்க போலாங்க ஏதாவது ஒரு இடம் இருக்குங்க ஏய் சி வாடா நிறுத்த முடியலையே ஆட்டோமேட்டிக்கா ஓடுது நிறைய போறாங்க ஏ வா ஓவரெல்லாம் போவாதீங்க இருந்தாலும் அதுக்கு போவீங்களா வாங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாபா புதன் தர்கா இது வந்து ஒரு தர்கா முஸ்லீம் இது ஸோ இது உள்ளே போகிறோம் நம்ம லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரேவியார்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது ஃப்ரைட் ரைஸ் இல்லை இது சிக்மங்களூர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் குழம்பு சாப்பாடு கிடைக்கிறது சிக்கன் கபாப் ஆமாம் சிக்மங்களூர் சிக்கன் கபாப் சீசன் இல்லாதனால வந்துட்டு இது நவம்பர் டிசம்பர்ல தான் காஃபி கொட்டையெல்லாம் வருவான்